Lakshmi Narasimha Creations. This is our banner. And this is the first movie we have done in our banner. That is the Malai Polidha Maikathile. இதுல வந்து எல்லா புது க்ரூ ஐ மீன் புது ஸ்டாரிங் புது டைரக்டர் புது ப்ரொடியூசர்ஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ட் திங் இஸ் ஒன்னும் தெரியலன்னா கூட இன்னைக்கு இங்க வந்து உட்காரோம், இட்ஸ் லைக் இட்ஸ் எ கிரேட் மிராக்கிள் ஃபார் மீ. ஏன்னா வாட் இஸ் சினிமா? முன்னாடி எல்லாம் சினிமா ஆனா இட்ஸ் லைக் நான் போயிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டேன் இருந்த சினிமா. பட் சினிமால வந்த அப்புறம் தான் டைம் பாஸ் இல்லையே, கொஞ்சம் ஒரு 200-300 பீப்புள் டைம் ஃபேமிலி கொடுக்காம யாருக்குமே கொடுக்காம இதுல டைம் இன்வெஸ்ட் பண்றதுனால தான் வி ஆர் கோயிங் டு பாஸ் அவர் டைம் சொல்லி இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சிச்சு. பொதுவாக படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல தாமிரா சொன்ன மாதிரி ஹீரோக்கள் நிறைய பேசப்படுவாங்க, ஹீரோயின் பத்தி பேசப்படுவாங்க, மியூசிக் டைரக்டர் டைரக்டர் எல்லாரையும். முதல் முறையாக ஒரு தயாரிப்பாளரை பத்தி எல்லாருமே மனம் திறந்து பாராட்டியது இந்த அரங்கமாக தான் இருக்கும். காரணம் அவருடைய வெளிப்படையான பேச்சும் வல்லந்தியான அந்த உண்மையை சொன்னது அது ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே. இப்படி ஒரு தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது மிக சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு சிறந்த படைப்பை கொடுப்பது ஒரு இயக்குனர் தான். ஸோ ஒரு இயக்குனர் தான் அது நல்ல படம். இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு போஸ்டர் ஒரு டீசர் ஒரு ட்ரெய்லர் இதையோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வர்ற ஒரு கூட்டமாக தான் இருக்கு. இப்படிதான் தியேட்டருக்கும் ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த முழு பொறுப்பு தயாரிப்பாளருடைய பணத்தை காப்பாற்றக்கூடிய முழு பொறுப்பு இயக்குனர்கிட்ட இருக்கு. அந்த இயக்குனர் இது சிறப்பாக செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். நான் அதை விட இந்த படம் சரியான ஒரு தயாரிப்பாளர்கிட்ட தான் போய் சேர்ந்திருக்கு. அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். நான் சாமி கும்பிட மாட்டேன், ஆனாலும் ஏதோ ஒரு சக்தி நம்மளோட முன்னோர்கள் நினைத்து நான் ப்ரே பண்ணுவேன். எங்கள் அம்மாச்சியா இருக்கலாம், எங்கள் தாத்தாவா இருக்கலாம், அப்படி நான் நினைச்சு ப்ரே பண்ண நினைக்கிறது இந்த தயாரிப்பாளருக்காக. ஏன்னா அவங்க வந்து உண்மையிலேயே சினிமாவை நேசித்து காதலித்து அந்த சினிமாவை எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்றது இங்கே பேசினதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது. ஒரு குழந்தையை பிரசவம் பண்ண மறுத்தா, ஒரு குழந்தைய அவங்க அவ்வளவு உள்ளுக்குள்ள கற்பனை கர்ப்பத்தில் சுமந்து வளர்த்த தாய் வந்து அந்த குழந்தை கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் பாடி வெயிட்டா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் நோஞ்சானா இருந்தா கூட அந்த குழந்தையை கொஞ்சிக்கிட்டே இருப்பான். அதுபோல அந்த தாய் வந்து இந்த குழந்தையை பிரசவத்திலிருந்து கொண்டு வந்த உடனே அதை பத்தி அவ்வளவு சிலாகித்து பேசின அந்த மனம் கண்டிப்பா சந்தோஷப்படணும் அப்படின்னா இந்த படம் வெற்றி அடையணும்.